தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அமலோற்போ மேல்நிலைப் பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியர்களாகவும் சாம் ஜார்ஜ் கார்மெல் ஜார்ஜ் 25வது ஆண்டு திருமண நாள் நன்றியர்களாகவும் குடும்ப சமாதானத்தையும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் இருதய சாமி குடும்பத்தில் நன்றியர்களாகவும் கிறிஸ் நெட் என்டர்பிரைசஸ் தொழில் சிறப்பாக அமைய வேண்டியும் இறந்து போன அனைத்து ஆன்மாக்களுடைய ஆன்மனை பாற்றிக்காகவும் உதயவானன் ஜூலி நன்றியர்களாகவும் நென்சன் கிளமெண்ட் டெங்கு காய்ச்சலிலிருந்து முழுவதும் குணப்பெற வேண்டியும் வேலை கிடைக்கவும் உடல் நோயால் வாடும் அனைவரும் குணம் பெற வேண்டியும் ஆண்டோனி நடராஜன் ஆன்மலை பாற்றிக்காகவும் ஜெவின் முதல் பிறந்த நாளில் நன்றியறிதலாகவும் இறையாசிர் வேண்டியும் உடல் உள்ள நலனுக்காகவும் சபரியம்மாள் என்கிற காணிக்கம் ஆன்மலை பாற்றிக்காகவும் ஆரோக்கியசாமி 8வது நாள் நினைவு ஆன்மலை பாற்றிக்காகவும் அருட்சகோதரி ஒன்னூரின் மேரி அவருக்கு இறைவன் நல்ல உடல் உள்ள நலம் தந்து காத்திடவும் அவருக்கு சிகிச்சை நல்ல முறையில் பலனளிக்கவும் அவருடைய நல்வாழ்விற்காகவும் மேலும் ஜோசப் வீடு நல்ல முறையில் விரைவில் கட்டி முடிக்கவும் இந்த திருப்பலியிலே இறைவனை இறைஞ்சு மன்றாடுவோம். திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை நினைப்போம், மன வருந்துவோம், ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் சொல்வாராக. செவிப்போமாக. இறைவா, மன்னிப்பளிப்பதாலும் இரக்கம் காட்டுவதாலும் நீர் எல்லாம் வல்லவரென சிறந்த முறையில் வெளிப்படுத்துகின்றீர். எங்களுக்கு நல்வாழ்வு உண்டு என்ற வாக்குறுதியில் நம்பிக்கை கொண்டு உமது அன்பையும் மன்னிப்பையும் நாடி உம் திருமன் வந்துள்ளோம். இந்த நம்பிக்கையில் தொடராமல் முன்னேறி செல்ல அருள்மீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருநூலை திறந்த பொழுது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். எஸ்ரா மாபெரும் கடவுளாகி ஆண்டவரை வாழ்த்தினார். நெகேமியா நூலில் இருந்து வாசகம். அந்நாள்களில் மக்கள் அனைவரும் ஒரே ஆளான தண்ணீர் வாயிலுக்கு எதிரே இருந்த வளாகத்தில் ஒன்று கூடினர். ஆண்டவர் இஸ்ரேல் கொடுத்த மோயிசன் திருநூலை கொண்டு வருமாறு திருநூல் வல்லவரான எஸ்ராவை வேண்டினார். அவரும் 7வது மாதம் 1வது நாள் குரு எஸ்ரா ஆடவர் பெண்டீர் புரிந்து கொள்ளும் ஆற்றல் உள்ள சிறுவர்கள் அனைவரும் அடங்கிய சபை முன்னிலையில் திருநூலை கொண்டு வந்தார். தண்ணீர் வாயிலுக்கு முன் இருந்த வளாகத்தில் காலை முதல் நண்பகல் வரை ஆடவரையும் பெண்டீரையும் புரிந்து கொள்ளும் ஆற்றல் உள்ள சிறுவரையும் பார்த்து
அதை உரத்த குரலில் வாசித்தார். எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தனர். திருநூல் வல்லவரான எஸ்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மர மேடையின் மேல் நின்று கொண்டிருந்தார். எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்த போது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். திருநூலை திறந்த பொழுது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். அப்போது எஸ்ரா மாபெரும் கடவுளாகி ஆண்டவரை வாழ்த்தினார். மக்கள் எல்லோரும் கைகளை உயர்த்தி ஆமேன் ஆமேன் என்று பதில் உரைத்தார்கள். பணிந்து முகம் குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். மக்கள் அங்கேயே நின்று கொண்டிருந்தார்கள். மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்ட அதன் பொருளை புரிந்து கொண்டனர். ஆளுநர் நெகேமியாவும் குருவும் திருநூல் வல்லவருமான எஸ்ராவும் விளக்கம் கூறிய லேவியர்களும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இன்று கடவுளாகி ஆண்டவரின் புனித நாள், எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் என்றனர். ஏனெனில் மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் கொழுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள். எதுவும் தயார் செய்யாதவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள். ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே, எனவே வருந்த வேண்டாம். ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்ச்சியே உங்களது வலிமை என்று கூறினார். எனவே லேவியர் எல்லா மக்களையும் நோக்கி, அமைதியாயிருங்கள், ஏனெனில் இன்று புனித நாள், துயரம் கொள்ளாதீர்கள் என சொல்லி அழுகையை அமர்த்தினார்கள். எல்லா மக்களும் அவர்களுக்கு கூறப்பட்ட வார்த்தைகளை புரிந்து கொண்டதால் உண்ணவும் குடிக்கவும் உணவு அனுப்பவும் மகிழ்ச்சி கொண்டாடவும் புறப்பட்டு சென்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. பல்லவி. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களில் ஒளிர்கின்றன. பல்லவி. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. பல்லவி. அவை பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேலாக விளைமிக்கவை, தேனிலும் தேன் ஆடை நின்றும் சிந்தும் தெளித்தேனும் இனிமையானவை. பல்லவி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி கூறியதாவது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் அன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புகின்றவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவரிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவுக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தியிலே ஒரு வசனத்தை நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். ஓநாய்க்கும் ஆட்டுக்குட்டிக்கும் இருக்கின்ற முரண்பாடு, பகைமை நமக்கு நன்றாக தெரியும். ஒரு ஆடையும் ஓநாய் விடாமல் துரத்தி தனக்கு இரையாக்கி கொள்ளும். இப்படி இந்த இரண்டு விலங்குகளுக்கும் ஆகாத ஒரு பகைமையை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் அனுப்புகிறேன் என்று சொல்கின்றார். ஒரு மந்தையிலே ஆடுகள் இருக்கிறது. அந்த மந்தையிலே ஒரு ஓநாய் சென்று விட்டது என்று சொன்னாலே அந்த மந்தையில் இருக்கின்ற அனைத்து ஆடுகளும் நடுங்கி போய்விடும், பயந்து ஓடிவிடும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், ஓநாய்களிடையே. ஆக ஓநாய்கள் இருக்கக்கூடிய அந்த ஓநாய் மந்தையிலே ஆட்டுக்குட்டிகளைப் போல உங்களை அனுப்புகிறேன். அப்படி என்றால் அது எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒன்று என்பதை நாம் அறிகின்றோம். அந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு என்ன கதியாகும் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே தனது மறைபணியாளர்களுக்கும் நற்செய்தியாளர்களுக்கும் அளிக்கின்றார். எனவே சொகுசாக வாழ்வதற்கும் சுகமாக இருப்பதற்கும் எளிதாக எல்லாம் கைகூடும் என்பதற்காகவும் அல்ல, மாறாக எல்லாம் போராட்டத்தின் மத்தியிலே எதிர்ப்பின் சூழலிலே இறைவனுடைய நற்செய்தி உண்மை அறிவிக்கப்பட வேண்டும். எனவே தான் ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளைப் போல உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார். எனவே கிறிஸ்தவ வாழ்வு என்பது போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்வு. அந்த வாழ்விலே இறைவனுடைய அருள் நமக்கு உண்டு, இறைவனுடைய ஆற்றல் நமக்கு உண்டு. அதைத்தான் அடுத்து வருகின்ற பகுதியிலே பாருங்கள், நீங்கள் எந்த வீட்டிற்கு சென்றாலும் இந்த வீட்டிற்கு அமைதியாகட்டும் என்று சொல்லுங்கள். அதை ஏற்றுக்கொண்டால் அந்த அமைதி அவர்களுக்கு சேரும். இல்லாவிட்டால் அங்கிருந்து நீங்கள் வெளியே வருகின்ற பொழுது கால் தூசியை நீங்கள் தட்டி விட்டு வாருங்கள். அவர்களுக்கு அது எதிர் சாட்சியாக சாபமாக இருக்கும் என்று ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்ற உடனிருப்பை, உறுதியை, ஆற்றலை நமக்கு இது தெளிவுபடுத்துகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த போராட்டமான வாழ்க்கையிலே வேரோட்டமான விசுவாசத்தோடு நாம் வாழ இறைவன் நமக்கு அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமென்.
சகோதரிகளே சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற பலியானது எல்லாமல்ல இறைவன் ஆகிய தந்தை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். இரக்கமிக்க இறைவா, நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளோடு எங்கள் வாழ்வு முழுவதை மகிழ்ச்சியோடு மக்கற்பணிக்கின்றோம். இத்திருப்பலி நாங்கள் விரும்பி தேடும் அனைத்து நலன்களுக்கும் ஊற்றாக அமைந்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உமன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியினால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தமது கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டென விளங்க செய்தார். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் ஆடுவதாவது. தந்தையே, நிம்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய் ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆகவே
இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் ஏற்படுத்தும் பெண்ணத்தையும் கொடுக்கின்றோம். உம் திருமன் நின்று ஊழியம் புரிய திறந்தவரின் எங்களை ஏற்றுக்கொண்டே நிலவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் வந்து ஆடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர், ஏனையாயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், இங்கே கூடியிருக்கின்ற உமது அன்பு பிள்ளைகள், தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற அனைத்து விசுவாசிகள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பு நிறைவடையே செய்தருளும். உயிர்த்துடன் நம்பிக்கையுடன் இறந்துமோன் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமைக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமைக்க மரியா, அவருடைய அன்புக்கணவராகிய புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக எப்பொழுது ஏற்று வருமருளும் என்று ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி உருக்கமுடன் செவிப்போமாக. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராம் இயேசுவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவனாக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று உயிர்த்தும் திருத்துதர்களுக்கு சொன்னீரேன். எங்கள் பாவங்களையும் பலகீனங்களையும் பாராமல் எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் அருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானம் அறிவித்து வாழ்த்துவோம். சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியில் விருந்து கழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவன் தெளிந்தள்ளி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லோம் எனது ஆன்மா குணமடையும். That's it.
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. அன்போடு எம்மை ஆதரிக்கும் இறைவா, நாங்கள் நிறைவேற்றிய இந்த அருட்சாதன கொண்டாட்டம் எங்களை சீர்படுத்துவதாக. நாங்கள் வார்த்தையால் மட்டுமல்ல செயலால் உமது திருவுளத்தில் நிறைவேற்றி வாழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. திருப்பலி நிறைவேறிற்று. பரலோகத்திலிருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் சீர்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக,
உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அழித்தின் உணவை எங்களுக்கு என்று அழித்திரும், எங்களுக்கு தீமை செய்தருளை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனை விடுவதாலேயும் பிதாவுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. மதுரமான திருடுதேமே, மரியாயின் வாசற்ற திருடுதேமே, புனித சுசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரிசனமாலே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள். இயேசு மரி சுசை எங்கள் இரட்சியும். பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் மரியே வாழ்க.